Hi students, in this video, 12th Computer Application subject oda, first midterm test oda, nama or model question paper paathirukkom. So, idhula vandhu paathinga appadina, 3 lessons vandhu ungalukku cover aayirukku. 3 lessons irukkudiya questions vandhu inga kuduthirukanga and 5 mark ellame idhula kuduthirukanga. So, nama ovvana adhula padichu paakalam. So, paakumbodhu paathinga 2019 la vandhu inga question paper irukku. So, idhu kandippa vandhu ungalukku or model question paper ah irukkum, adhu endha maatrum kedaiyadhu. So, idhulukku 1 mark neenga 1 by 1 na சொல்றேன் நீங்க பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படின்னு 1 பை 1 பார்க்கலாம் ஸோ அதை தவிர மோர் தென் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஏதாச்சும் விட்டு போயிருந்தாலும் நான் சொல்றேன் நீங்க நோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜேபிஇஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஜாயின்ட் போட்டோகிராஃப் எக்ஸ்பர்ட் குரூப் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஸோ இது வந்து ஒரு இன்சைட்ல வந்து ஜிப் கேட்கலாம் AIFF கேட்கலாம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த எக்ஸ்பேண்ட் வேணாலும் இன்சைடில் கேட்கறக்கான வாய்ப்பு இருக்கு ஃபைண்ட் ஆடோ நோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்து டிஃப் பிஎம் அண்ட் ஜேபிஜி இதெல்லாமே வந்து இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் இது மட்டும்தான் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட் அதனால வந்து இது நம்ம ஆடோ நோட்டில் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் ஆர்டிஎஃப் அவனோட ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஆர்டிஎஃப் அப்படின்னா ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதனோட யாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் செகண்ட் லெசன் போயிருக்காங்க அடுத்தது த பேஜ் மேக்கர் விண்டோ The area outside dark border அப்படின்னாவே அது வந்து பேஸ்ட் போடுதான் அவுட்சைட் ஆஃப் டார்க் பார்டர் அப்படின்னாவே அது பேஸ்ட் போடுதான் பேஸ்ட் போட 2 மார்க் கேட்டிங்கன்னா இந்த லைன் எழுதினாவே உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ் டூல் இஸ் யூஸ் டு டிராயிங் பாக்ஸஸ் அப்படின்னா பாக்ஸஸ் வரைக்காக நம்ம வந்து ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம் ரெக்டாங்கிள் வரும்போது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயராக அது மாறிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின் டு செலக்ட் அன் என்டையர் டாக்குமெண்ட் யூஸிங் த கீபோர்ட் ப்ரெஸ் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஏ என்டையர் டாக்குமெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் விச் டூல் எடிட் த டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் டு எடிட் த டெக்ஸ்ட் அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் தான் நம்ம யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் எடிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரோ ரெப்ரசன்ட் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டப்பிள்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோக்கு வந்து இன்னொரு வந்து ரெக்கார்டு அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது ஸோ இது வந்து டியூபிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே போல் வந்து காலத்துக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்கு ஸோ இன்னொரு நேம் அப்படிங்கிறது எங்கே சொல்கிறோம் அப்படின்னா டேட்டா பேஸில் அதுக்கு இன்னொரு நேமாக சொல்கிறோம் நார்மலாக மேக்ஸில் ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு சொல்லுவோம் இன் டேட்டா பேஸில் டியூபிள்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டேஷ் டயக்ராம் கிவ்ஸ் எ லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா பேஸ் கிராஃபிக்கல் அப்படின்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் அதாவது இஆர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இஆர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் விச் டைப் ஆஃப் பிலோ ஹச்டி பிலோ டிபிஎம்எஸ் அண்ட் மைஎஸ்கியூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க விச் டைப் பிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ரிலேஷனுக்குள்ளதாக வருது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 10 ஒன் மார்க் கேட்டிருக்காங்க ஸோ 10க்கு 10 நீங்கள் ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் வந்து 2 மார்க்ஸ் பார்க்கலாம் டிஃபைன் மல்டிமீடியா ஈஸியாக எழுதிடலாம் அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் கேட்டிருக்காங்க ஸோ அதுவும் ஈஸியாக எழுதிடலாம் டிஃபரன்ஷியேட் எல்லிப்ஸ் டூல் எல்லிப்ஸ் ஃப்ரேம் டூல் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் கேட்டிருக்காங்க ரெண்டுமே ட்ரா பண்ணி கூட நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் ஃப்ரேம் டூலுக்குள்ள நம்ம டெக்ஸ்ட்டை கொண்டு வரலாம் நார்மலாக எலிப்ஸ் டூலுக்குள்ள டெக்ஸ்ட் கொண்டு வர முடியாது அதை டிஃபரன்ஷியேட் விச் வாட் இஸ் அ டெக்ஸ்ட் எடிட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்காங்க வாட் இஸ் அ வியூ ஆஃப் எஸ்கியூஎல் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க த்ரீ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா காம்பனன்ட் அதாவது வந்து இமேஜ் காம்பனண்ட் என்ன டெக்ஸ்ட் காம்பனண்ட் என்ன ஆடியோ காம்பனண்ட் வீடியோ காம்பனண்ட் எல்லாமே எழுதணும் அதுக்கப்புறம் ஃபைல் ஃபார்மேட் இப்போ வந்து காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு சொல்லு அப்படின்னா இப்போ வந்து ரேஸ்டார் இமேஜ் வெக்டார் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்மேப் இமேஜ் எல்லாம் இருக்கும்ல அதுதான் காம்பனண்ட் இமேஜ் காம்பனண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆடியோ காம்பனண்ட் அனலாக் ஆடியோ டிஜிட்டல் ஆடியோ அப்படின்லாம் இருக்கும் ஸோ அதுதான் காம்பனண்ட்டு நீங்கள் அது ஃபைல் ஃபார்மேட் எழுதி வச்சுருக்காங்க ஃபைல் ஃபார்மேட்டுங்கிறது தனியாக கொடுத்துருக்காங்க இமேஜ் ஃபைல் மட்னா நீங்கள் 2 மார்க் எழுதுங்களா அப்படியே எழுதலாம் அண்ட் ஆடியோ ஃபைல் மட்னா நீங்கள் வேவ் அது மாதிரி வேவ் பேட்டர்ன் MP3 அது மாதிரி வந்து நீங்கள் எழுதிட்டு வரலாம் வாட் இஸ் பேஜ் மேக்கர் எக்ஸ்பிளைன் இட் யூஸ் ஈஸி எழுதிடலாம் மாஸ்டர் பேஜும் ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் ஸோ 5 மார்க் பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக தான் இருக்குதுல அண்ட் சாரி 3 மார்க் பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக இருக்குது 5 மார்க்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் டீட்டெயில் ப்ராசஸ் ஆஃப் மல்டிமீடியா கேட்டிருக்காங்க ஸோ அந்த 12 ஸ்டெப்பையும் நீங்கள் எழுதணும் எழுதுனா 2 மார்க் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு மார்ஜினல் சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பாலிக்கன் டூலை யூஸ் பண்ணி ஸ்டாரை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க
அண்ட் தென் மூவ் பண்ணோம் அப்படின்னா டூல் பாக்ஸ் ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா டேட்டாபேஸ் மாடலாக சொல்லியிருக்காங்க. ஃபோர் டேட்டாபேஸ் மாடல் இருக்கு, நெட்ஒர்க் மாடல், ரிலேஷனல் மாடல், ஹைரச்சியல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டல் டேட்டாபேஸ் மாடலில் இருக்கு, அந்த நாலு எழுதணும். பிளேஸ் அ டெக்ஸ்ட் ஃப்ரேம் அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஆட்ரிபியூட். சூப்பர் ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் எதை செலக்ட் பண்ணலான்னா டிரா எ ஸ்டார் யூசிங் பாலிகன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இன் பேஜ் மேக்கர் டூல் பாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் த பிளேஸ் இன் த டெக்ஸ்ட் ஃப்ரேம். அப்போது தேர்ட் லெசன் செகண்ட் லெசன் படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் எல்லா ஃப்ரேம் ஒர்க்கையும் எழுதிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாரி, அதர் தென் ஃபைவ் மார்க்கு நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் இன்னொரு ஃபைவ் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் ER மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் இருக்கும், அதை நல்லா படிச்சுக்க மூணாவது லெசன். செகண்ட் லெசன் பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட்டிவே ஃபைவ் மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. செகண்ட் லெசனில் இன்னொரு ஃபைவ் மார்க் இருக்குது, அந்த ஃபைவ் மார்க்கான நேம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் த டெக்ஸ்ட் இன் த டெக்ஸ்ட் பிளாக், கன்வெர்ட் த டெக்ஸ்ட் பிளாக் இன் டு ஃப்ரேம். அந்த க்வெஸ்சன் நல்லா படிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.